ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் தான், ராஜஸ்தானி ஸ்நாக்ஸ், ஒரு வடை டைப்பு. ஸோ இதுக்கு வேண்டியது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு தான், ஆமாம், இது பாசிப்பருப்பு தானே, ஆமாம். பாசிப்பருப்பு வந்து 200 கிராம் ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகா இல்லைனா 1 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றால. நான் பாப்பா சாப்பிட்றதில் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அண்ட் ஒரு பவுல் நிறையும் வெங்காயம், நீங்கள் பெருசுனாலும் யூஸ் பண்ணலாம், குட்டினாலும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். ஸோ தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப், நான் நெக்ஸ்ட்டு வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணும். பொறுங்க, கொஞ்சம் அந்த மிக்சியில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி அண்ட் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு மல்லித்தலை. ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட்டுக்கு முன்னாடி ஜீரகத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பஜ்ஜி குட்டி குட்டி வடையாக தான் இருக்கும், பஜ்ஜி இல்லை வடை. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது இங்கே எண்ணெயை காய வச்சாச்சு. இது நேற்று நான் யூஸ் பண்ண எண்ணெய் தான் கபாப்காக. ஸோ தண்ணி விடாமல் அரைக்கணும். அதில் ஊற வச்சதுனாலே அதில் இருக்க தண்ணியே போதும். ஸோ அவ்வளோதான் மிக்சிங். சால்ட்டு சேர்த்தோமா? சேர்த்துச்சு. எஸ், எனக்கு அப்பப்போ மறந்து போச்சு. ஸோ குட்டி குட்டியாக வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு குட்டி வடையாக போடுங்க. ஃப்ளேம் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும். இப்போ சடனாக ஈவினிங் ஏதோ ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா நீங்கள் ஒரு 2 hours டக்குன்னு போட்டுட்டு அவங்க ஈவினிங் வரும்போது இந்த வடையை ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டிஷ் இருக்குது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. நான் சும்மா ஏதோ பேச்சு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொஞ்சம் கோல்டன் கோல்டன் வராது, ஏன்னா மஞ்சள் போட்டதெல்லாம் லைட் எல்லோவாக அழகாக வருது. நான் ஒரு ட்ரையல் குட்டியாக ட்ரையல் பார்த்துட்டு தான் சூடாயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு குட்டி ட்ரையல் பார்த்தேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு சைடு. நெக்ஸ்ட் சைடு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹார்ட்லி ஒரு 2 to 3 minutes, இல்லை 5 minutes ஆகும் லோ ஃப்ளேமில். மெதுவாக குக் ஆகட்டும், ஏன்னா உள்ளேயும் நல்லா குக் ஆகணும். செம கலராக இருக்குது. பொதுவாக எல்லா பஜ்ஜியும் இருக்கிற கலர் தான், டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, பட் பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பசிக்குது. குக் ஆயிருக்கும் நினச்சி நம்ம எடுக்கலாம். குக் ஆயிருக்கும் பார்த்தா தெரியுது, பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஏதாவது சட்னி செஞ்சுக்கலாம். க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும், புதினா சட்னி. ஸோ பார்க்கலாம், நம்ம புதினா இருக்கான்னு ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டு நான் அதை செய்ய பார்க்குறேன். கலர் சூப்பராக வந்திருக்கு. கலர் பொடி போடலை, எனக்கு பார்க்க ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புதினா இருக்கான்னு போய் நான் ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டு வந்தேன், புதினா இருந்துச்சு. ஒரு கைப்பொடி அளவு புதினா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன். ஆ, சால்ட் போடணும், கொஞ்சம் சால்ட் சேர்த்துருவேன். சால்ட் கொஞ்சம், அவ்வளோ லெமன்லாம் வேணாம், நல்லா தயிர் இருக்குது சொல்லுங்க. தயிர் கொஞ்சமாக கேர்டு ஊற்றினோன்னா நான் அந்த சிக்கன் டிக்காக்கெல்லாம் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆகும். ஸோ கேர்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 tablespoon அளவு தயிர் ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபினிஷ், எல்லா மாவுலேயும் இருக்கிற எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி கிரைண்ட் பண்ணிட்டோம். சர்விங் பவுலில் இப்போ மாற்றணும். ஃபைனலி நம்ம மூங் தாலோட வடை சொல்லலாம், இல்லைன்னா பக்கோடா சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.